அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருடமும் வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினம் வேர்ல்டு ஹெல்த் டே கொண்டாடப்பட்டு வருகிறது. வருடத்துக்கான தீம் வந்து ஹெல்த் ஃபார் ஆல், அனைவருக்கும் நல்வாழ்வு. இதனோட நோக்கமே என்னென்னா, கடந்த காலங்களில் என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வந்திருக்கோம், இதை நம்ம கடந்து வர்றதுக்கு நம்மளோட மருத்துவர்களோ இல்லை மற்ற மருத்துவ பணியாளர்களோ எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாகவும், ஃப்யூச்சரில் என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்குறோம், ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், ஸோ அப்படிங்கிறதான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தீம். இதனோட அல்டிமேட் நோக்கமே என்னென்னா, எல்லாருக்குமே ஒரு சுகாதாரமான வாழ்க்கை இருக்கணும். டெஃபினேஷன் பிரகாரம் ஹெல்த்னா என்ன சொல்லுவோம், இட்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் எ கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல் வெல்பீயிங், நாட் மியர்லி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வியாதிகள் இல்லாதது மட்டும் சுகாதாரம் கிடையாது, நம்மளோட உடல் நலம், மனநலம் மற்றும் சமூக நலம் இது எல்லாமே நல்லா இருந்தால் தான் ஒரு நல்ல ஹெல்த்தி லைஃப் அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ இது நடக்கணும்னா இந்த பொதுமக்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஹெல்த் கேர் கிடைக்கணும். ஹெல்த் கேர் நல்லன்றது அர்த்தம் என்னென்னா, ஒரு அக்செப்டபுள் ஹெல்த் கேர், ஒரு அஃபோர்டபுள் ஹெல்த் கேர், அதாவது அவங்களால அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கணும், அண்ட் அக்சஸபிள், அவங்கள வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஹெல்த் கேர் இருக்கணும். ஸோ இந்த அஃபோர்டபுள் அக்சஸபிள் குவாலிட்டி ஹெல்த் கேர் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த பொதுமக்களுக்கு தேவையான சுகாதாரத்தை நம்மளால் உறுதிப்படுத்த முடியும். ஸோ இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ஆங்கிள், ஒன்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1948 தொடங்குனதுலேருந்து என்னென்ன மாதிரி ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அடுத்து என்ன சேலஞ்சஸ் ஹேண்டில் பண்ண போகிறோன்னு, கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்கும் எல்லா விதமான தேவைப்படுவோட ஹெல்த் கேர் கிடைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. 2023 வந்து ஸோ அவுட் டு மூவ் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ஃபோக்கஸில் இருக்குது. ஸோ அதனால தான் மறுபடியும் நம்ம ஹெல்த் ஃபார் ஆல் அப்படிங்கிற இந்த கான்செப்டை இந்த 2023 வேர்ல்டு ஹெல்த் டே தீமாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். இந்த கம்ப்ளீட் ஹெல்த் கேர் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு மல்டி ஃபேக்டோரியல் எஃபெக்ட் இருக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் இந்த கம்ப்ளீட் ஹெல்த் கேர் கிடைக்கும். ஸோ ஒன்று வந்து ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ போதுமான சுகாதார கட்டமைப்பு அது இருக்கணும். இது வந்து ப்ரைமரி கேர்லேருந்து மிடில் லெவல் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்லேருந்து மருத்துவக் கல்லூரி வரைக்கும் இது இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் ஒரு 11,000 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, 36 மருத்துவக் கல்லூரிகளே அரசுக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இந்த கட்டமைப்பு நமக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ போதுமான அளவுக்கு மருத்துவர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்கள் டெக்னீஷியன்ஸ் அதை உருவாக்கணும். ஸோ நம்மக்கிட்ட இதுக்குன்னு தனியாக ஒரு MRB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது, அதை ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ், ஸோ போதுமான நிதி ஆதாரம் இருந்தால் தான் இந்த ஹெல்த்தை நம்மளால் ஃபர்தராக லெவலுக்கு கொண்டு போக முடியும். நிதி ஆதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் பேக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். ஸோ அவங்ககிட்டருந்தே செலவு பண்ணிக்கிறது, அது இல்லாமல் மத்திய அரசு நிதி, மாநில அரசு நிதி, உள்ளாட்சிகளோட அமைப்புகளோட நிதி, இது மாதிரி சொல்லிட்டு வெவ்வேறு சோர்சஸில் நமக்கு ஹெல்த்துக்கு ஃபண்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் தனியாரோட பங்களிப்பு இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ தனியார் வந்து சர்வீஸை கொடுக்கலாம். இப்போ இந்த இன்சூரன்ஸ் மாதிரி ஸ்கீம் இருக்கும்போது அந்த சர்வீஸுக்கு உண்டான ஈவுத்தொகையோ இல்லை பங்கு தொகையோ இல்லை அதுக்குண்டான ரீஎம்பர்ஸ்மெண்ட்டோ வந்து இன்சூரன்ஸ் மூலமாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஏரியா வந்து ட்ரக்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வரும். ஸோ மருந்துகளோ இல்லை பரிசோதனைக்கு உண்டான கருவிகளோ உபகரணங்களோ இது எல்லாமும் தேவைப்படும். இப்போ அடுத்த ஆங்கிள் வந்து டிஜிட்டலைசேஷன், உங்களோட என்டையர் ஹெல்த் ரெக்கார்ட்ஸு, யூனிக் ஐடி, இது எல்லாமே வந்து டிஜிட்டலைசேஷன் வரும். பட் இது எல்லாம் இருந்தாலும் அல்டிமேட்டாக வந்து அந்த பொதுமக்களோட பங்களிப்பு, அந்த கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் இருக்கணும், கம்யூனிட்டி என்கேஜ் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் இனிமேல் வரப்போகிற பிரச்சனைகள் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பர்டிகுலராக இப்போ வரப்போகிற இந்த எதிர்பார்க்குற இந்த எல்லா நான் கம்யூனிகபிள் டிசீஸ்லாம் அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ அவங்களோட சரிவிகித உணவு, ஸோ உடற்பயிற்சி, நல்ல மனநலம், போதுமான ஓய்வு, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் NCD கண்ட்ரோல் பண்ண வைக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பொதுமக்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக அவசியம். இந்த தீம் அல்டிமேட்டாக ஹெல்த்தே என்னென்னா ஒரு சயின்டிஃபிக் பேசிஸ், என்ன டெக்னிக்கலாக சொல்லும்னா, இட் இஸ் சயின்ஸ், சொல்யூஷன் அண்ட் சாலிடாரிட்டி. ஸோ இது எல்லாமே அறிவுபூர்வமான டிசிஷன்ஸாக இருக்கணும், அண்டு டிசிஷன் எடுக்கிறதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு காண்றதுக்கான வழியை நோக்கி தான் போகணும். அண்டு எல்லா செக்டாரும் ஒரு ஒற்றுமையாக ஒழிச்சா மட்டும்தான் இந்த சுகாதாரத்தை நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்கு தான் த சயின்ஸ், சொல்யூஷன் அண்ட் சாலிடாரிட்டின்ற தீமில் ப்ரமோட் பண்ணுவோம். ஸோ நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக இந்த நேரத்தில்
உலக சுகாதார தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.